ரஷ்யாவில் அதிபர் விளாடிமிர் புட்டின் உருவாக்கிய வாக்னர் கூலிப்படை குழு அந்நாட்டுக்கு எதிராகவே திரும்பிய விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். ரஷ்ய ஆதரவு கூலிப்படையான வாக்னர் அந்நாட்டுக்கு எதிராகவே கிளர்ந்து எழுந்தது உக்ரைன் போரில் திடீர் திருப்பமாக அமைந்தது. ஆனால் தற்போது வாக்னர் குழு தனது முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளது. அதிபர் புட்டினுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வாக்னர் குழுவின் செயல்பாடுகள் புட்டினுக்கு எதிரானவை அல்ல என்றும் அக்குழு மீண்டும் அரசுக்கு எதிராக திரும்பாது எனவும் கூறுகிறார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் கணபதி. வாக்னர் குழுவும் ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சர் திரு சர்கே ஷோய்குவும் அங்க இருக்கிற ஜெனரல்ஸோட தான், தவிர புட்டினோட அவரோட ஒரு எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. அது எந்த நாள் இந்த சந்தர்ப்பம் வந்ததுன்னா, ரெண்டு காரணம். ஒன்று வந்து நிறைய லூக்ரேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், நிறைய பண வகைகள் இருக்கிறதுல நிறுத்திட்டாங்க ரஷ்யன் பாதுகாப்பு அமைச்சகம். அதுக்கு பிறகு வாக்னர்காரங்க எவ்கனி பிரிகோஷின் என்ன சொன்னார்னா, அவருக்கு இந்த குண்டு வெடிப்பு எல்லாம் கிடைக்கல, அதனால ப்ராப்ளம் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சர்கே ஷோகு போகணும். புதிய தலைமுறையிடம் மேலும் பேசிய கணபதி, ரஷ்யாவுடன் பாதுகாப்பு, எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நெருங்கிய உறவுடன் இருக்கும் இந்தியா வாக்னர் விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை மூலம் முழுமையாக ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும் கூறினார். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இப்ப கொடுக்கறதுக்கு வேண்டியதில்லை. மேபி கொஞ்ச நாள் கழிஞ்சா மேபி பிரதமர் வந்து திரு புதினோட பேசி எந்த மாதிரி இருக்கா பார்க்கலாம். ஏன்னா இப்போ எஸ்சிஓ மீட்டிங் வந்து இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் வந்து நடக்கும் ஜூலையில். அது வந்து இப்போ நேரடியாக நடக்கல, வர்ச்சுவல் மீட்டிங்காக இருக்கும். அதுக்கு பிறகு G20 செப்டம்பரில் நடக்க போகுது. அதுக்கு ரெண்டு இதுக்கும் புதின் கண்டிப்பாக பங்கு எடுக்கணும். அந்த நிலைமையில எப்படி இருக்கும் பிரதமர் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் பேசுவார். பேசி எப்படி இருக்கு நிலைமையில கண்டிப்பாக கேட்டுப்போம். ரஷ்யாவில் புட்டினுக்கு 80% மக்களின் ஆதரவு இருப்பதாகவும் எந்த விஷயத்திலும் அவர் பின்வாங்கக்கூடியவர் அல்ல என்றும் இந்திய வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் கணபதி கூறினாா்.